வணக்கம் டூஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி அவங்களோட 5 ஃபாரின் சைனிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை அஃபீஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் ஃபாரின் சைனிங் தான் வந்து பேலன்ஸாக இருந்தது, பட் இப்போ அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ யார் அந்த பிளேயர் அண்ட் அவரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இதுக்கான சோர்ஸ் அண்ட் மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அது கன்ஃபார்ம் கூட ஆகியிருக்கலாம் அஃபீஷியலாக, ஹூ நோஸ். பட் அதுக்கு முன்னாடி இந்த பிளேயரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் எவ்ரி திங் அபவுட் ஹிம் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. வீடியோ கடைசி இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓல்டு ஒரு ஜெர்மனியை சேர்ந்த யங் வர்சடைல் மிட்ஃபீல்டர் ஜூலியஸ் டியூக்கர் அப்படின்ற பிளேயரை பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி சைன் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த சைனிங் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் அண்ட் 6th ஃபாரின் சைனிங்காக இருக்கும் அடுத்த சீசனுக்கு. ஸோ இப்போ இந்த பிளேயரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு யங் பிளேயர், 26 வயசு ஆகுது. ஸோ ஒரு யங் ஓவர்சீஸ் மிட்ஃபீல்டரை வந்து நம்ம வந்து சைன் பண்ணுறப்போ இவரோட பாஸ்ட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இவரோட பாஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இவரோட ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம ஜஸ்ட் சும்மா ஷார்ட் அண்ட் ஷூட் வந்து பார்த்துலாம். ஸோ இவரோட கரியரில் பார்த்தீங்கன்னா 210 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதில் 35 கோல்ஸ், 23 அசிஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. என்னப்பா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்னு எல்லா இடத்துலையும் ப்ரொஃபைலில் போட்டிருக்கு, ஆனால் கோல்ஸ்லாம் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணலாம். ஸோ அங்கே தான் ஒரு விஷயமே வந்து இருக்குது. இட்ஸ் நாட் ஓன்லி அ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், ஒரு வர்சடைல் பிளேயர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ஒரு வர்சடைல் மிட்ஃபீல்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒன்லி மிட்ஃபீல்டு மட்டும் தான் கவர் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. பிகாஸ் அவரோட கரியரில் மொத்தம் 5 பொசிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார்வர்டாக விளையாடிருக்காரு, ரைட் விங்கராக விளையாடிருக்காரு, செகண்ட் ஸ்ட்ரைக்கராக விளையாடிருக்காரு, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக விளையாடிருக்காரு, ஆல்சோ அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராகவும் வந்து விளையாடிருக்காரு. ஸோ மொத்தம் 5 பொசிஷன்ஸ். அதில் மோஸ்ட்டாக இவருக்கு ஃபெமிலியராக இவர் அதிகமாக ட்ரை பண்ண ஒரு 3 பொசிஷன் எது அப்படி பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் அண்ட் சென்டர் ஃபார்வர்ட். இப்போ ரீசெண்டாக அவர் இருந்த கிளப்பில் கூட மோஸ்ட்டாக சென்டர் ஃபார்வர்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிருக்காரு. ஸோ இந்த 3 பொசிஷன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஃபெமிலியராக பழக்கப்பட்ட ஒரு பொசிஷன்ஸ். ஆல்சோ எல்லா பொசிஷன்லையும் பார்த்தீங்கன்னா கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு, இது ஒரு நோட்டபுள் பாயிண்ட். ஆல்சோ பார்த்தீங்கன்னா அசிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு யங் பிளேயர் எந்த மாதிரினாலும் யூஸ் பண்ணலாம் அண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட்டாக வாங்க முடியும் அப்படின்றத ஒரு வெரைட்டி பிளேயராக வந்து இருக்காரு. ஸோ நான் சொன்னல ரீசெண்டாக ஒரு கிளப்பில் வந்து சென்டர் ஃபார்வர்டாக மோஸ்ட் விளையாடிருக்காரு அப்படின்னு. ஸோ இவரோட கரியரில் ஒரு சென்டர் ஃபார்வர்டாக இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் இவர் வந்து சென்டர் ஃபார்வர்டாக தான் வந்து விளையாடிருக்காரு. 98 மேட்சஸ் கிட்ட, அதில் 23 கோல்ஸ், 12 அசிஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ எஸ் நாட் ஓன்லி அ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் அப்படின்றது இது மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நிறைய பேர் கவலைப்பட்டிருந்திருப்பீங்க, ரஃபாக்கான ஒரு பேக்கப் தானே நமக்கு தேவை, எதுக்கு ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டருக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இவரால் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டும் ஆட முடியுங்க, ரஃபாக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக்கப்பாக இந்த ஒரு யங் பிளேயர் வந்து இருப்பார் அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். தென் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜெர்மனி இவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குறைவு தான். மோஸ்ட் ஆஃப் இஸ் கரியர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குமே ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தரலாம். பட் 12 இயர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் 2010 ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர். ஸோ ஜெர்மனிக்குள்ளேயே ஏகப்பட்ட லீக்ஸ் அண்ட் கிளப்ஸில் வந்து போன எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அங்கே விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு நிறையவே வந்து இருக்குது. முக்கியமாக ஜெர்மனியில் செகண்ட் டயர் அண்ட் தேர்ட் டயர் லீக்கில் பார்த்தீங்கன்னா விளையாடிருக்காரு. ஜெர்மனி தேர்ட் டயர் லீக் லீகா அப்படின்ற ஒரு கிளப்பில் பார்த்தீங்கன்னா 129 மேட்சஸ் மோஸ்ட்டாக வந்து இவர் வந்து விளையாடிருக்காரு. அண்ட் செகண்ட் டயர் பண்டஸ் லீகாலையும் பார்த்தீங்கன்னா விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு வந்து இருக்குது. அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் எத்தனை எதனா கப் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஃப்சி மேக்டபர்க் அப்படின்ற ஒரு கிளப்போட ஜெர்மன் தேர்ட் டயர் சாம்பியன்ஷிப் ஒரு வாட்டி வின் பண்ணியிருக்காரு. அண்ட் சாக்சனிக் கப் அப்படின்ற கப் வந்து 2 வாட்டி வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக இப்போ 2021 எஸ்வி மெப்பன் அப்படின்ற ஒரு கிளப்போட லோயர் சாக்சனி அப்படின்ற ஒரு கப்பை வந்து ஒன் டைம் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்குள்ளே விளையாண்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு இந்த ஒரு யங் பிளேயருக்கு. ஸோ இப்போ இவரோட ரெக்கார்ட்ஸ், இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இவரோட பாஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ எந்த மாதிரியான பிளேயர் இவர் அண்ட் எந்த மாதிரியான விஷயங்கள் இவரு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வர்ஸ்டைல் மிட்ஃபீல்டர் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா நம்ம 2 சென்டர் பேக் சைன் பண்ணியிருக்கோம் அண்ட் 2 ஃபார்வர்ட் சைன் பண்ணியிருக்கோம், ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னும்போது ஆறாவதாக ஒருத்தர் உள்ள வரார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரஃபாக்கான பேக்கப் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருப்போம். பட் இவர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டுக்கும் இருப்பார் அண்ட் ரஃபாக்கு பேக்கப்பாகவும் இருப்பார், முடிஞ்சால் சென்டர் ஃபார்வர்டுக்கு பேக்கப்பாகவும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பொசிஷன் வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக அவர் உள்ளே வரும்போது அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெர்மன் பிளேயர், நம்ம கோச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் கோச். ஸோ கோச்சோட அந்த ஜெர்மன் ஃபிலாசபி ஈஸியாக அவருக்கு வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஸோ சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எஸ்இஸ்ட் பெங்கலில் மேட்டி ஸ்டெயின்மேன் அப்படின்ற ஒரு பிளேயர் இருந்திருப்பாரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் கூட சென்னை எஃப்சி என்கொயரி பண்ண தான் நியூஸ் வந்தது. பட் வெல், அவரை மாதிரியான ஒரு பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அவரோட ரோல் எடுத்து விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் மாதிரியான ஒரு யங் பிளேயர், 26-27 இயர்ஸ் ஓல்டு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு வர்ஸ்டைல் மிட்ஃபீல்டர் ஹூ கேன் ஹேண்டில் த போத் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் அண்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்.
க்ரூஷியலான டைமில் கோல்ஸும் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், அசிஸ்டும் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னும் போது ஓவராலாக அவரை மாதிரியே அவரோட ரோலை எடுத்து விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக வந்து தெரிகிறாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹெட்டர் அண்ட் நல்ல ஒரு பாசிங் அக்யூரேசி, ஆல்சோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயிங் ஸ்டைல் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஓவராலாக ஒரு குட் சைனிங் ஆன் பேப்பர். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓவர்சீஸ் யங்ஸ்டர் டு சென்னை எஃப்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிளேயரை பற்றி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறங்க. அவரை பற்றி நீங்கள் எவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதாக நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணணும்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப். கூடிய எவ்வளோ புதுகளும் சந்திக்கிறேன். அண்டில் தென், குட் பை, பீஸ் ஃப்ரம் ஜீனியஸ் தமிழ் ஸ்போர்ட்ஸ்.